எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிலா மகாலட்சுமி வ்ளாக்ஸ். நான் ஷர்மிலா. இன்றைக்கி நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, கார்த்திகை டே ஒன்லேருந்து நான் வீடியோஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கார்த்திகையில் முதல் நாள்லேருந்தே நாங்கள் வந்து விளக்கேற்றுற விளக்கம் இருக்குது. ஸோ அதனால் விளக்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த விளக்கு வந்து ஹஸ்பண்ட் எனக்கு முத முத வாங்கி கொடுத்தது. கார்த்திகை தீபத்துக்கு வந்து விளக்கேற்றணும், வீட்டில் வந்து இத்தனை விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ எனக்கு இந்த விளக்கு நான் சொல்லாமே அவர் அழகாக வாங்கிட்டு வந்திருந்தார். சாமி உருவத்தோடையே இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது. இது நான் கொஞ்ச நாள் அப்படியே யூஸ் பண்ண இந்த மாதிரி கலர்லாம் ஃபேட் ஆகிடுச்சு, ஒரு மாதிரி பழசு மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனாலே நான் வந்து அது எல்லாத்துக்குமே வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எல்லா விளக்குக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணல, இந்த ரெண்டு விளக்குக்கு மட்டும் நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சென்டிமெண்டலாக இருக்குது எனக்கு. ஸோ அதனாலே வந்து பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்துக்குமே ஒரே ஈவனாக ஒரே கலர் கொடுக்கலான்னு சொல்லி ரெட் கலரில் கொடுத்துட்ருக்கேன். இந்த பெயிண்ட் பண்ண உடனே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ பெயிண்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் விட்டு விளக்கேற்றிக்கலாம், சூப்பராக இருக்கும். இது வந்து இதுக்கு மேலே நீங்கள் ஃபெஃபிகாலோ எதுவும் தடவணுமானா அது எதுவுமே நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்ல. அந்த ஜஸ்ட் இந்த பெயிண்ட் மட்டும் பெயிண்ட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு நாள் ட்ரை ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பெருசாக அந்த பெயிண்டிங் இதெல்லாம் தெரியாது. எனக்கு என்ன கையில் வருதோ அதை நான் செஞ்சிட்ருப்பேன். ஸோ இது வந்து இந்த விளக்குக்கு மட்டும் ஒரே ஈவனாக கலர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு, சரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது கலர் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். கண் சுத்தமாக தெரியாத மாதிரி இருந்தது. சரி கண்ணுக்கு மட்டும் பிளாக் கலரில் வந்து வரைஞ்சி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெயிண்டே வச்சுட்டு குட்டி ப்ரஷ் வச்சு கண்ணுக்கு வரைஞ்சேன். கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருந்தது, பக்கத்தில் பார்த்தா கண் மாதிரியே தெரியாது. இப்படி ஃபோட்டோ வீடியோஸ் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டு விட்டுட்டு அந்த கழுத்தில் நகையெல்லாம் போட்டிருப்பாங்கள்ல, ஸோ அதுக்கும் வந்து ஆரஞ்ச் கலர் தான் இருந்தது. அந்த செட்டில் நான் வாங்கின பெயிண்ட் கலர்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப டார்க்கான கலர்ஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ அதை வச்சு ஓரளவுக்கு நான் நீட்டாக பெயிண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வாசல் ஈவினிங் ஆகிடுச்சு. இன்றைக்கி கார்த்திகைன்றனால கார்த்திகை முதல் நாள்ன்றனால தீபம் இருக்க மாதிரி ஒரு ஸ்டென்சில் வச்சு ரங்கோலி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் எப்போவுமே விளக்கு வந்து பிளேட்டில் தான் வைக்கணும், தரையில் வைக்கக்கூடாது. சப்போஸ் இப்போ பிளேட் இல்லைன்னா வாழை இலையை கூட கரெக்டாக கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வைக்கலாம். எந்த ஒரு அரச மர இலை அந்த மாதிரி கூட நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் வந்து விளக்குக்கும் வந்து தட்டுக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சிட்ருக்கேன். ஸோ மஞ்சள் குங்குமம்லாம் ஈவினிங் கார்த்திகை அன்னைக்கு தான் வச்சுருக்கேன். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து பூஜைக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டே வந்து எப்படி விளக்கு வைக்கிறதுலேருந்து நான் காட்டியிருக்கேன். ரெகுலராக வந்து கார்த்திகை முதல் நாள்லேருந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் இனிமே. ஸோ பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இந்த இடத்துல தான் வைக்கணும், இங்கே தான் வைக்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி நான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுப்பேன். ஸோ வச்சுட்டு பூ கண்டிப்பாக வைங்க, விளக்குக்கு பூ கண்டிப்பாக வைங்க. அதே மாதிரி தீப தூப ஆர்த்தி காட்டும் போதும் வந்து நான் இந்த விளக்குகளுக்கும் காட்டுவேன். அது ஏதோ பழக்கம், ஸோ அதனால் அப்படியே நான் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பஞ்சுத்திரியில் தான் விளக்கு ஏற்றணும், நல்லெண்ணெய் தான் ஏற்றணும். நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம்ல, விளக்கு வந்து கண்டிப்பாக நல்லெண்ணெயில் தான் ஏற்றணும். ஒன்று நெய் தீபம் ஏற்றலாம், இல்லையா நல்லெண்ணெய் ஏற்றலாம். ஸோ இதுதான் வந்து நம்ம எப்போவுமே பண்ணணும். கடையில் விற்கிற கண்டெய்னே எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. கடலை எண்ணெய் அது இதுன்னு எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணால் நல்லெண்ணெயில் வந்து விளக்கேற்றுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி எனக்கு பூ அப்போதைக்கு வந்து இருந்தது. ஸோ அந்த எல்லோ பூ வச்சு அப்படியே நான் வந்து டெக்கோர் பண்ணிக்கிட்டேன். அந்த பிளேட் ஃபுல்லாக பூ வச்சுட்டேன். மேலேயும் சாமிக்கு மேலேயும் அந்த குடை மாதிரி இருக்குல்ல, ஸோ அது மேலேயும் வந்து சந்தன குங்குமம் ஈரமாக இருக்கனால அது மேலே அழகாக நின்றுக்குச்சு பூ. முதல்ல நம்ம என்ன பண்ணோன்னா, வீட்டிலேருந்து விளக்கேற்றிட்டு வெளியே கொண்டு போய் வைக்கக்கூடாது. வெளியே இருந்து விளக்கு ஏற்றிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து விளக்கு ஏற்றணும். ஸோ அதனால் ஈவினிங் ஆன உடனே ஒரு 6 o'clock மேலே நான் எப்போவுமே பூஜை பண்ணுறது உண்டு. ஸோ அந்த டைமுக்கு முன்னாடியே வந்து விளக்கு வெளியவே வச்சு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்குள்ளே போய் பூஜை பண்ணேன். ஸோ அந்த மாதிரி தான் பண்ணணும். நம்ம வீட்டிலேருந்து எல்லா விளக்கும் ஏற்றிட்டு மெதுவாக வெளியே வந்து அரேஞ்ச் பண்ணுவோம்ல, ஸோ அது பண்ணக்கூடாது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன், அதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுலில் வந்துட்டு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு எடுத்தேன். ஸோ இந்த கல் உப்பு எதுக்கு அப்படின்னு
நெகட்டிவ் எனர்ஜியை வந்து அப்சார்ப் பண்ணுறதுக்காக இந்த கல் உப்பு எடுத்துக்கணும். உங்களுக்கு வீட்டிலே வந்து ஒரு ஒரு ரூம்லேயும் ஏதாவது ஒரு கார்னரில் இந்த மாதிரி ஒரு பவுலில் கல் உப்பு போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமாக நாங்கள் எங்கே வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் கட்டிலுக்கு கீழே, பெட்டு கீழே, நாங்கள் தூங்குற இடத்துக்கு கீழே வைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கெட்ட கெட்ட கனவுகள் வராதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணுறேன்னா, கட்டிலுக்கு அடியில் வந்து ஒரு கண்ணாடி பவுலில் கல் உப்பு வைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் வைக்கும்போது கண் திருஷ்டி, எந்த ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமும் வந்து நம்மளை அண்டாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது நான் ரியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் வச்சுருந்த கண்ணாடி பவுலே சிதறிடுச்சு. அந்த அளவுக்கு வந்து இதாயிடுச்சு, கண் திருஷ்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களை சுற்றி இருக்கவங்களே உங்களுக்கு சூழ்ச்சியெலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இருக்குங்க, இந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் இல்லை, எல்லா ஃபேமிலியிலையும் இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ அதை அப்படியே வந்து கட்டில் கடியில் வச்சுருவேன். 3 days ஒன்ஸ் அதை வாஷ் பண்ணி விட்டுருவேன் சிங்கில். ஸோ அதுக்கப்புறம் நைட்டு ஈவினிங்க்கு மேலே, நைட்டு டின்னருக்கு ஒரே ஒரு ரெசிபி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பச்சை பட்டாணியில் வச்சு ஒரு குருமா. இது பண்ணினீங்கனாலும் ஈஸியாக சாப்பாடு, தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த ரெசிபி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. குருமாவுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து மசாலா, முக்கியமாக ஒரு மசாலா வேணும். அது என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பொருள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. 2 கிராம்பு, 2 பட்டை, 1 அன்னாச்சிப்பூ, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ரையாக ரோஸ்ட் பண்ணும்போது அந்த கசகசாலாம் நல்லா பொரியும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, குக்கிங்க்கு சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. ஸோ நல்லெண்ணெய் விட்டதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம் அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோட நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா, இஞ்சி ஒரு 4-5 பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா இந்த ஸ்டேஜ் வந்து வந்ததுக்கு அப்புறமா வந்து 1/2 கப் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து துருவி போட்டுக்கோங்க. துருவ முடியலன்னா ஜஸ்ட் அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி துருவுன மாதிரி வந்துடும். ஸோ தேங்காய் போட்டவுடனே ஆஃப் பண்ணிட்டு அந்த ஹீட்லேயே லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. அந்த ஆயிலாக இருக்கும்ல, தேங்காய் ஈரப்பதம் மட்டும் போகணும். ஸோ ட்ரை ஆகணும், அதளவுக்கு மட்டும் வதக்கிட்டு அதை நல்லா அரைச்சி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு குக்கரில் 4 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு நல்லா பொரியட்டும். அதோட 2 துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அது பட்டையும் சோமும் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதோட அதை கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்கு. 1 பெரிய தக்காளி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம பச்சை பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆயில்லையே பச்சை பட்டாணியை நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க. அது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் வந்து மஞ்சள் தூளும் கல் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், வெங்காயம் எல்லாமே. ஸோ அதையும் ஆட் பண்ணிட்டு மிக்சி ஜாரையும் லைட்டாக கழுவி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுருங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கிச்சனையும் க்ளீன் பண்ணோம், பட் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரேடியாக க்ளீன் பண்ணிக்கலான்ட்டு 4 விசில் விட்டு இந்த பச்சை பட்டாணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும், குழம்பும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மாதிரி பச்சை பட்டாணி குழம்பு குருமா ஊற்றிட்டு தோசை ஊற்றி அப்படியே சாப்பிட போகிறோம். ஸோ சாப்பிட்டு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. இப்போ நிம்மதியாக சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து தட்டு சாப்பிட்ட தட்டெல்லாம் திரும்ப சேரும்ல. ஸோ அதனால் மொத்தமாக சாப்பிட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இப்போ நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். விளக்கிறதெல்லாம் வந்து விளக்கி வச்சுட்டு அப்படியே வந்து போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.